வாசிக்க கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவர்கள் தெரிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பல தடவை பல சூழ்நிலைகளில இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். நிறைய தடவை இந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம். நமக்கு பல வெளிப்பாடுகளில கர்த்தராகிய தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. ஆனா இன்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது உனக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமே ஹல்லேலூயா. ஆனா இந்த வசனத்தை நீ எல்லாரும் பார்ப்போம்னா இந்த சின்ன பிள்ளை செத்து போச்சு, மரணம் அடைஞ்சு போச்சு. ஆமே. இது அந்த 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 வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது. எல்லாரும் மாறு அடித்து கரைஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை செத்து போச்சு, இனி ஜீவனோடு வராது என்று தீர்மானத்தோடு, இனி பிள்ளையை ஜீவனோடு எடுக்க முடியாது என்கிற தீர்மானத்தோடு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளையை பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவதற்காக போய் கொண்டிருக்கிறார். ஆமே. இவர் போய் பிள்ளையை ஜெபம் பண்ணுவதற்காக போகும்போது அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் இயேசுவை பார்த்து நகைத்தார்களா. ஆமே. அத்தனுடைய ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அடையாளங்களும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஜனங்களுக்கு இயேசுக்குள் வாழாத பிள்ளைகளுக்கு வைத்தியம் போலதான் இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் பைத்தியம் போல இருக்கும். ஆனா இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை பற்றி புரிந்து இயேசுவை அறிந்து உசித்தவர்களுக்கு அது நன்மையான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமே ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் லூக்கா 8:41
ஆச்சரியம் நடக்க வேண்டும், கிருபைகளை பெற வேண்டும், வரங்களை பெற வேண்டும், தேவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நாம் சிந்தித்தால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவருடைய பாதத்தில் நம்ம கை இடைவிடாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? நம்ம இயேசு நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்கணும்னா அவருடைய பாதத்தில் உன்னுடைய கரம் பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கும். இந்த ஆலய தலைவர் அதே வீட்டுக்கு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியாகிய தேவனுடைய பிள்ளைகளை அழைக்க வேண்டும். அழைத்து உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? இந்த ஊழியக்காரர், பாஸ்டர் வருவீரா வரலையா? ஆமென் சொல். ஆமென் சொல். வருவேன், நேரம் இருக்கும்போது வருவேன்னா சரி வாங்க என்ன பாஸ்டர். ஆமென். வருந்தி விழித்தாதான் உன் ஊழியக்காரர் எப்போ வந்துடும்? இயேசு வருவா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பாதத்தை பிடித்து பற்றி பிடித்து நீ இயேசு மகிமையோடு வாழ வேண்டும், இயேசு அன்போடு இருக்க வேண்டும், இயேசு மகத்தோடு இருக்க வேண்டும், இயேசு மகிமையோடு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தா இயேசுவை நீ வருந்த இயேசு நல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக நினைச்சு பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் வந்தா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஆமென். இயேசு உங்களோடு உருவாகினா கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த ஆலய தலைவர் போய் பாதத்தில் விழுந்து என்னுடைய மகள் மரணப்படுக்கையில் நடக்கிறார், என்னுடைய வீட்டுக்கு நீ வர வேண்டும் என்று அவர் தாழ்மையோடு பாதத்தில் விழுந்து கூப்பிடுகிறார். பஸ் 43. நம்முடைய ஆஸ்தி எல்லாம் கரைந்து போன குடும்பங்கள் உண்டு. நம்முடைய சபையில்
தம்முடைய தேசத்தின் முன்பு கிறிஸ்தவர்களை மட்டும்தான் பேச ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு அதாவது கிறிஸ்தவ ஜனங்களை மட்டும்தான். பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்கள் ஆஸ்பத்திரி 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 என்று சென்று தான் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆஸ்தி எல்லாம் கரைத்து கொண்டிருப்பார்கள். ஏன் இவர்கள் ஆஸ்பத்திரிக்கு பணத்தை செலவழிக்கிறார்கள் என்றால், இவர்களிடம் இயேசுவின் விசுவாசம் இல்லை. இயேசுவின் விசுவாசம் இல்லாத எந்த ஜனமும் எந்த மனுஷனும் இயேசுவிடம் இருந்து ஒரு சுக்கும் வர முடியாது, ஒரு அற்புதத்தையும் காண முடியாது. நீ விசுவாசித்தால் உனக்கு ரட்சிப்பு, நீ விசுவாசித்தால் உன் பிள்ளைக்கு விடுதலை, நீ விசுவாசித்தால் உன் குடும்பத்துக்கு மகிமை, நீ விசுவாசித்தால் உனக்கு மகத்துவமும் வல்லமையும் மாட்சிமையும் உண்டாகும். ஆமென்.
தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாக தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் தன்னுடைய சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் அவன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கரைத்து கொண்டார். ஆமே. இந்த கெட்டகுமாரனுடைய கதை நமக்கு எல்லாரும் கெட்டகுமாரன் அல்ல, கெட்டு நல்லவனாக இருப்பார். ஆமே. ஹாலேலூயா. இந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பாருங்கள், நம்முடைய பணம் பூதாரித்தனத்தினால் அழிந்து போகிறது. ஒன்று ஆஸ்பத்திரி செலவினால் அழிந்து போகிறது, இன்னொன்று பூதாரித்தனத்தினால் அழிந்து போகிறது. சற்று யோசித்து பார்க்கலாம். ஆமே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. தொட்டும் தொடாமலும் தட்டியும் முட்டியும் வந்து கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டதென்று நீ எப்படி கேட்க?
அவன் சொல்றான். இந்த கூட்டத்துல இயேசுவை தொட்டவர்கள் ஏராளம் 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 ஏராளம். அவன் சொல்றான், ஹல்லேலூயா. பேதுரு சொல்றான், எல்லாரும் உண்மை நெருங்கி வந்து உண்மை தொட்டுக்கொண்டும் தொடாமலும் தட்டியும் தட்டாமல் வந்து கொண்டிருக்கிறார்களே, இப்போது என்னை தொட்டவன் யார் என்று கேட்கிறீரே ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்வோம்? ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு, இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களும். ஆமென் சொல். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழாத கிறிஸ்தவருக்கும் உள்ள வித்தியாசம், சாதாரணமாய் கர்த்தரை தொடுகிறதும் விசுவாசத்தோடு கர்த்தரை தொடுகிறதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமென் சொல். வருவோம், ஜெபிப்போம், துதிப்போம், பாடுவோம், இயேசுவை தொடுவோம், போவோம். ஆமென் சொல். வருவோம், முழு இதயத்தோடு ஆராதிப்போம், முழு இதயத்தோடு தேவனை துதிப்போம், முழு இதயத்தோடு இயேசுவை தொடுவோம். ஆமென் சொல். நீ கர்த்தரின் ஆழத்தில் இயேசுவின் சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டால், நீ உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு எனக்காக மலையின் கொல்கதா மலையின் அடிவாரத்தில் இருந்து கொல்கதா மேட்டு வரைக்கும் தவழ்ந்து தவழ்ந்து சாட்டை அடிகளை வாங்கி கம்பினால் அடிகளை வாங்கி விழுந்து 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 அவர் பாரத்தை சுமக்க முடியாமல் சுமந்து 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 அந்த மேட்டிலே போய் அவரை அப்படியே சிலுவையில படுக்க வச்சு அப்படியே அவருடைய வஸ்திரங்களை முடிந்து அவருடைய சுவஸ்திரங்களை மேலம் போட்டு மூன்று ஆணிகளினால் கைகளிலும் கால்களிலும் அரைந்ததை நீ சிந்தித்து, இது யாருக்காக இயேசு இவ்வளவு பாடுபட்டார், இது யாருக்காக இயேசு இவ்வளவு துயரப்பட்டார், இது யாருக்காக இயேசு இவ்வளவு மகத்துவத்தை பட்டார் என்று நீ உள்ளத்திலே அறிந்து புரிந்து தெரிந்து இயேசுவை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டும், இல்லாவிட்டால் எட்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரணம் எட்டாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இயேசுவை பற்றி வந்தார்கள், சுற்றி வந்தார்கள், இயேசுவை தொட்டுக்கொண்டே வந்தார்கள், இயேசுவை டச் பண்ணிட்டே இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா யாருக்கும் அவருடைய வல்லமை புறப்படவில்லை. இன்று உலகத்திலே நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு திருச்சபையில் ஏதோ ஒரு திருச்சபையில் அங்க வைத்து விட்டு வேறளவுக்கு கிறிஸ்தவனா, உலக கிறிஸ்தவனா, பெருமை கிறிஸ்தவனா, ஆஸ்தி கிறிஸ்தவனா, மகிமை கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றை போலத்தவர்கள், நானும் கிறிஸ்தவை தான் ஆராதிக்கிறேன், நானும் கிறிஸ்துவை தான் துதிக்கிறேன், நானும் கிறிஸ்தவை தான் வாழ்கிறேன், நானும் இயேசுவை தான் வழிபடுகிறேன், நாங்கள் இயேசுவை தானே ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவஜனங்களே, நீங்கள் தொட்டாலும் நீங்கள் நிரூபினாலும் நீங்கள் நிரூபிக்கொண்டால்
மனம் திரும்ப, நீ பிறந்தாய் என்று அர்த்தம்.
இயேசுவின் நாமத்தை நீ குறை சொல்லுகிறாய் என்று அர்த்தம். ஆமென் சொல். உடனே இந்த ஸ்திரீ இனி ஒழிந்திருக்க மாட்டாது, இனி ஒழிந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருதயத்திலே தீர்மானித்து அவர் சொல்லுகிறார். அடியேன் என்று அவருடைய பாதத்தை விடுகிறார். நான் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் 12 வருஷமாக தகப்பனே, நான் என்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்து விட்டேன் ஆண்டவரே, இனி என்னிடம் செலவழிப்பதற்கு ஆஸ்தி இல்லை. அந்த அவரும் அப்படிதான், அவருடைய கொழுப்பு இருக்குமா, பணம் இருக்குமா, இயேசுவை பாதத்தில் விடுங்கள். எல்லாமே இனி பலன் இல்லை, என்னிடம் பணம் இல்லை, என்னுடைய ஆஸ்தி இல்லை, இந்து போச்சு என்று சொல்லி பாதத்தில் விடுகிறார். கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய ஆஸ்திகள் கரைந்து போகின்றா, உன்னுடைய வருமானங்கள் கலந்து போகின்றார், உன்னுடைய செழிப்புகள் உன்னை விட்டு மாறுகின்றார். கர்த்தர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்தபடி, கர்த்தர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்தபடி நிச்சயமா உனக்கு விடுதலை. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் நிச்சயமா எந்த மனுஷனாயிருந்தாலும் எந்த மனுஷியா இருந்தாலும் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்ல இந்த ஸ்திரீயை போல ஆஸ்தி எல்லாம் இழந்த பொருளோட மனம் திரும்புவோய், என்னுடைய விலை கொஞ்சம் பொருளோட வரலாம் மனம் திரும்புவோய், என்னுடைய ஆணவத்தினால நான் உலகத்தில் இருக்கிற பெருமைகளை அடைஞ்ச பொருளோட நான் மனம் திரும்புவோய் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயா? அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். தேவஜனமே சற்று சிந்தித்து பார், இயேசுவை தொட்ட மாத்திரத்தை வல்லமை புறப்பட்டு போச்சு. ஆதாம் போச்சு, வல்லமை புறப்பட்டு வியாதி தின்னு ஆஸ்தியை காண முடியவில்லை. அவனுக்கு இனி ஜீவாம்சம் தாட்ட வேண்டுமானால் அவன் ஊழிவேலை செய்து ஆகணும். தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழிந்து போயிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சம்பாத்தியத்தை வைக்க முடியவில்லை. தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் சம்பாதித்த ஆஸ்தியை எல்லாம் வைக்க முடியவில்லை. இதை இழக்க முன்னாலே அவன் இயேசு பாதத்தில் வந்து விழுந்திருந்தா, இயேசு வஸ்திரத்தை தொட்டது போல அவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவன் பாதத்தில் இருந்து முழு இதயத்தோடு கூட ஆத்மாவோடு இயேசு உறவாடி இருந்தா ஆஸ்திகள் கரைந்து போயிருக்காது, ஆஸ்திகள் கரைந்து போயிருக்காது, தன்னுடைய பணங்கள் கரைந்து போயிருக்காது. இல்லாவிட்டால் அத்தனை பணமும் சொல்லப்படுகிறது. இயேசுவை கும்பிட்டால் நிச்சயமா விடுதலை தருவான். ஆனால் ஆஸ்தியை சம்பாதித்ததுன்னா பல வருஷங்கள் ஆகிடும், பல வருஷங்கள் ஆகிடும். உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். வாசிக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து சிந்தி
வேண்டும். அவர் விசுவாசிக்க சொன்னார். கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசம் வருது. அதனால்தான் இயேசுகள் சரீரத்தில் இருந்த வல்லமை அவருடைய ஆடையை தொட்டதும் எனக்கு போச்சு. இந்த ஆடைக்கு இன்னொரு மகிமை உண்டு தெரியுமா? என்ன மகிமை? கர்த்தர் கொடுத்த அங்கியில தையல கிடையாது. ஆமேசன் ஆமேசன் யாருக்கெல்லாம் புரியுது? தையலே கிடையாது. இயேசு பிறந்து மொத போட்ட ட்ரெஸ் தான் ஆமேசன். அவ்வளவு பரிசுத்த ஆமேசன். ஹாலேலூயா. அவர் வளர வளர அவருடைய வஸ்திரம் வளர்ந்து. அதனால் கர்த்தருடைய செய்கை எல்லாம் மனுஷனுடைய நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்டவர். ஆமேசன். மனுஷனுடைய யோசனை நிற்காது. நம்ம யோசிப்பாங்க, நம்ம பாஸ்போர்ட்டாக நம்ம ஆண்டவர்களாக வெளியவங்க இருக்கிற ஆண்டவர் இல்லையே, நம்ம ஆண்டவர்களாக எப்படியே நம்ம பார்த்துக்கலாம். அவருடைய நினைவும் அவருடைய யோசனையும் அவருடைய நடையும் அவருடைய உடையும் ஒரு மனுஷனும் புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அமைச்சர் ஊழியக்காரையும் நீ ஒரு ஒரு கணம் கூட புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அமைச்சர் புரிந்து கொள்ள முடியாத கண்டாட்சி கூப்பிட்டான். இயேசுவோடு
இயேசுவை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போது குறுக்க ஒரு ஸ்திரீ வந்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ வந்து வருகிறார். வல்லவர் புறப்பட்டு புறப்படுத்த வேண்டிய முக்கிய நின்று சுற்றும் முற்றும் பார்த்து அந்த திரளான ஜனங்கள் மத்தியில எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாரும் இல்லை நாங்க இல்லை நாங்க சொல்லி அப்ப பேரில் சொல்றான். ஐயரே எல்லாரும் உங்களை முடிச்சு விட்டு இட்டு விட்டு வரப்பே எப்படி தகப்பனை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொல்றார், இல்லை என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை கண்டே ஒருவர் சுகமடைந்திருக்கிறார் என்று சொல்லி வருகிற அந்த ஸ்திரீ அப்படியே அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி அவள் நடந்ததையும் சொல்லி அவளுக்கு எதனால் இந்த ஏற்பாடு நடந்தது என்றும் எதனால் வஸ்திரத்தை தொட்டால் என்றும் எல்லா கதைகளையும் ஆத்திர கதைகளை நான் சொல்லி ஒதுக்காத்தது அவருடைய வல்லமைதான். இப்போது அவருடைய ரத்தப்போக்கு நின்றதையும் அவர் சொல்லி முடிச்சு அதுக்கு அடுத்து தேவன் பாதத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து அப்படியே நின்று அவளை ஆசீர்வதிச்சு சுகப்படுத்திடுவார். அவன் எவ்வளவு நேரமாக என்னை கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 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 நாளாவது இல்லை அரை நாளாவது ஆகிருக்கும். ஆமே சார். ஆமே. பாதி பகுதி நாளாவது ஆகிருக்கும். ஆமே சார். இங்கே பிள்ளைகள் சீரியஸா ஆமே நம்மளா இருந்தா சொல்ல ஒரு அர்ச்சனை அவர்களை விழிச்சேன் வந்தாங்க என் உள்ள தீர்மானம் போய் விழிச்சேன் வந்தாங்க ரெண்டு நாள் காடல் என்னைக்கு வராத போறாங்களோ மூணு நாள் காடல் என்னைக்கு வராத போறாங்களோ அமைச்சு நம்ம பாசனையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு அமைச்சு ஹாலியா இன்னைக்கு உலகத்துல வாழ்கிற பாசுமாரெல்லாம் ஜனங்களுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இருந்தாலும் நடக்க மாட்டேன். அமைச்சு நீ வாழ்ந்தா இயேசுக்காக வாழ உனக்காக இயேசு நிச்சயம் வரமாட்டார். ஆமென். ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் நின்று பேசுறது அவர் பணிந்து நின்றார். இப்படி இந்த நேரத்தை எல்லாம் காட்டி தன் இதயத்தில் இருக்கோ இயேசு சீக்கிரம் வந்துடமாட்டாரா வந்துடமாட்டார் சாபம் என்ன வந்துடமாட்டாரா இயேசு ஒரு சித்தம் வைத்திருப்பார். இயேசு ஒரு நோக்கம் வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வியாதியாயிருந்த பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அநேக அப்போஸ்தலர்கள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். மரித்ததை எழுப்பினதை அது அறிந்து அறிந்தாக நடந்து கொண்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு ஒரு சித்தம். அந்த பிள்ளை மரணப்படுகிறது வரைக்கும் அந்த பிள்ளை மறித்து போகிறது வரைக்கும் அந்த இடத்துல போகக்கூடாது என்று கர்த்தர் கால தவறு பண்ணி கொண்டே இருக்கிறார். அமைச்சர் அமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை அறியாமல் தான் முந்திரி கொட்ட போற இயேசுவும் வேண்டாம் இயேசு அன்பும் வேண்டாம் என்று உதவி தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இயேசு மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மனவந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கு புரியுது யாருக்கு புரியுது யாருக்கு விளங்குது. கர்த்தர் அற்புதம் நடத்துகிற ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளேயும் என்ன 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 காரியங்கள் நடக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். காலதாமதம் நீ சரியில்லை காலதாமதம் நீ இன்னும் ரட்சிக்கப்படலை காலதாமதம் நீ இன்னும் இயேசுவை விசுவாசிக்கலை காலதாமதம் உன்னுடைய திருச்சபை ஒழுங்குக்கு நீ கீழ்ப்படியல காலதாமதம் இயேசுவின் அன்பு உன்னிடம் வெளிப்பட்டு நீயோ மறைந்திருக்கிறாய் காலதாமதம் காலதாமதோ. தேவனுடைய பாதத்தில் அடங்கியிருக்கல்ல சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று வாசல் வாசலில் ஒளி செய்யக்கூடாது. வீட்டிலிருந்து அவரை நோக்கி செத்து போனார். எவ்வளவு துக்கமான காரியம் எவ்வளவு வியாதனையான காரியம். இயேசு எப்படியாவது வந்து என்னுடைய பிள்ளை
சரீரத்திலே சுகப்படுத்த மாட்டாரோ? எப்படி அவங்க என்னுடைய பிள்ளையை சுகப்படுத்தி விட மாட்டாரோ என்று பாவமாய் சாபமாய் இயேசுவை குற்றம் கண்டுபிடித்தார். இயேசுவை
உலகங்கள் பிடித்தார். இயேசுவை நீ உங்களுடைய இருதயத்தில் விசாரமாக நினைத்தார். உங்களுடைய ஊழியக்காரர் ஆமென் சார். ஹல்லேலூயா. கேட்கல பிரியரே கொஞ்சம் பாப்பா அல்லேலூயா சொல்லுங்கள். இதை அறியாமல் தான்
முந்திரி கொட்ட போறார். இயேசுவும் வேண்டாம், இயேசு அன்பும் வேண்டாம் என்று உதறி தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவின் இரக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மனவந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவசியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? யாருக்கு விளங்குது? கர்த்தர் அற்புதம் நடத்துகிற ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளேயும் என்ன 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 காரியங்கள் நடக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். காலதாமதம், நீ சரியில்லை, காலதாமதம், நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, காலதாமதம், நீ இன்னும் இயேசுவை விசுவாசிக்கல, காலதாமதம், உன்னுடைய திருச்சபை ஒழுங்குக்கு நீ கீழ்ப்படியல, காலதாமதம், இயேசுவின் அன்பு உன்னிடம் வெளிப்பட்டு நீயோ மறைந்திருக்கிறாய், காலதாமதம், காலதாமதம். தேவனுடைய பாதத்தில் அடங்கியிருக்கல்ல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்று. வாசல் வாசலில் ஒரு விஷயம் கூறுகிறார், அவர் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபமாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவர் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரனை மறித்து போனால், செத்து போனால். எவ்வளவு துக்கமான காரியம், எவ்வளவு வியாதனையான காரியம். இயேசு எப்படியாவது வந்து என்னுடைய பிள்ளையை சுகப்படுத்தி விட மாட்டாரோ? எப்படியாவது வந்து என்னுடைய பிள்ளையை சுகப்படுத்தி விட மாட்டாரோ? மட்டும் போதும் ஆக்கியெல்லாம் தானே நடக்க, நீ இயேசு மேலே
விசுவாசித்து உன் சொந்த புத்தியில சொந்த சாமர்த்தியத்துல சொந்த முயற்சியில பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் புருஷனுக்கும் சுகம் கிடைக்கலாம் ஆசுத்திரிக்கு போகலாம் அதை செய்ய சிந்திக்காம விசுவாசமா இருந்து இயேசு பேர்ல பற்றுதலா இருந்தா நிச்சயமா உன் வீட்டுல அதி மகிமையான காரியங்கள். விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே விசுவாசம், இயேசுவின் வாழ்க்கை என்றாலே விசுவாசம். கண்ணீர் காணாத அதுல யாரும் உண்டு இவரும் ஆசைப்படுறாங்க.
அவரே இயேசு மூலமா அமைச்சர். ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாரையும் இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போறது, இந்த உள்ளே இருப்பதற்கு ஒரு மக்களோடு கிதாபை நோக்கி கூடுவதற்கு அருகதை உள்ளவர்கள் இவர்கள் மட்டும். அவர்கள் அவர் வீட்டில் வந்தபோது